Welcome to our action channel. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேக்னட் ஃபேமிலி சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கும்முன்னு உடம்பேத்ததுக்கு ஜிம்முக்கு போய் கம்முன்னு இல்லாம கட்டதை எல்லாம் பண்ணி பண்ண ஒர்க் அவுட்டாலே பல பேரை பதற வச்சு பயங்கரமான பயப்புள்ளைகளை பத்தி தான். அர்னால்டே அதிர வைக்கிற அளவுக்கு ஏடா குடமான ஒர்க் அவுட் பண்ண ஏகப்பட்ட பயப்புள்ளைய சிக்கி இருக்கீங்க. வேண்டாம் வெறுப்பா ஒர்க் அவுட் பண்ணவர்ல இருந்து காண்டா மிருக மாதிரி கத்தி காதடைக்க வச்சது வரைக்கும் காட்டுறதுக்காகவே கொத்தா சிக்கி இருக்கீங்க. சரி, வேண்டாததெல்லாம் பேசி இன்ட்ரோ பிடிச்சிருக்காம பிசுக்கிற வீடியோக்குள்ள போய் விளக்கம் எடுத்து சொல்லணுங்கிறதுனால இவருக்கு வெயிட்ட வாயில கவ கொடுத்துட்டு வித்தியாசமா ஒரு ஒர்க் அவுட்டையும் கொடுத்தாங்க. இன்னும் ரெண்டு வச்சுக்கன்னு சொன்னா என்ன சொல்லணும்? பர்கர் சாப்பிட கூப்பிட்டு என்ன சொல்லணும்? இதுல அவங்க கடைசி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போய் படுக்கிறது தான். வீட்டுக்கு போலயா? என்னாச்சு இவருக்கு? அநியாயத்தையும் அதிக வெயிட்டையும் பார்த்தாலே போதும், நரம்பு குறைச்சு கண்ணம் துடிச்சு அப்படின்னு ஒரு சத்தம் வரும். என்ன கோவம்னு தெரியல, அவர்கிட்ட கோச்சிட்டு ஜிம் பக்கம் வந்தாப்ல. குடிக்கலன்னு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமும் புடிச்சு தொங்கறவங்களோட ஒர்க் அவுட் இது. பல பேருக்கு பட்டுதான் புரியும், அண்ணனுக்கு பளு தூக்கும் போதுதான் புரியும். நம்ம ஜாப்பனீஸ் அண்ணே ரொம்ப பாவம், இவர் ஓவர் வெயிட் போட்டு நடுங்கி சமைச்சு சாப்பிட்டு பிடிக்காம நிக்கிறாங்க அவங்க, எப்படியா பிடிப்பாங்க? இவருக்கு பைசப்ல மட்டும் இல்ல மனைவியோட மல்லுக்கட்ட மல்யுத்த பயிற்சி எடுக்கிறாரு.
무엇입니까? அண்ணா ஓடும் போதே சொட்டர் கட்டினாப்ல அது தம்பி முதுகுல குத்தி இருக்கு பரவாயில்லைக்கடா பிடிச்சு பரவ அது சரி இவர் ப்ரூஸ்லியோட சித்தி போய் சீரியஸ்லி சத்தத்தை பாத்தீங்கல்ல பொறுமனே பொறுமனே அக்கா முதல்ல வெயிட்ட விட்டாங்க அவரு தெரியாம கோர் ஒர்க் அவுட் பண்றதுல ஐயா கெட்டிக்காரு அண்ணன் வந்தது விளையாட வெறிகொண்டு வெயிட்ட தூக்கும் போது சத்தம் கொடுத்தாதான் கெத்தா இருக்குமா இவர் அந்த ஊர் ஆக்சன் இங்கு காத்திலேயே கம்ப சுத்தி காலை வச்சே கபடி ஆடுவாப்ல அண்ணா உங்க பாக்கவே மாட்டேங்கிறாங்க அண்ணன் பண்ண பயிற்சியில அடுத்த காவாவே எடுத்துடலாம் கொத்தி கிண்டி கதறிடுவோம்ல இவங்க எப்பவுமே இப்படிதான் எடுத்தெரிஞ்சு பேசிடுவாங்க போனவங்களுக்குலாம் தெரியும் ஜிம்ல ஒன்னு ரெண்டு இதெல்லாம் இந்த மாதிரி காமெடி நடக்கும் காமெடி நடக்கும் ஆனா நிறைய பேருக்கு நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கும் நம்மளே பார்த்துருக்க மாட்டோம் அந்த எக்யூப்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்போ வந்து ஜிம் ட்ரெயினரும் இருக்க மாட்டாங்களா அப்போ என்ன பண்ண இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய காமெடி நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுக்குமே தெரியாது தான் ஆனால் அது அப்படி பண்ணவே கூடாதுன்னு நல்லாவே தெரியும் சில பேர் பண்ணுவாங்க அதாவது என்ன பண்ணுனே தெரியாமல் என்னென்னவெல்லாம் பண்ணுவாங்க அதை வச்சுட்டு இது நடக்கும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆகும் கற்றுக்கிறதுக்கு ஆமாம் ஏன்னா நம்ம அந்த நிறைய இது எக்யூப்மெண்ட்லாம் தெரியாது அது வந்து எப்படி இது பண்ணணும் ஏதாவது இழுக்கணுமா இல்லை முன்னாடி இழுக்கணுமா அது வந்து ஷோல்டருக்கா அந்த மாதிரி நிறைய இருக்கும்
நிறைய பேர் காலுக்கெல்லாம் பண்ணுவாங்க, நான்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். அதனால நிறைய பேர் ஆர்வத்தில் பண்ணுவாங்க, அதனால அப்படிதான் இருக்கும். போனவுடனே அந்த ஒரு இதில் ஏதாவது பண்ணணும் எல்லாம், அதாவது ஆக்சுவலாக அவங்க அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியலனாலும் பண்ணுவாங்களா, இதில் இப்படி காமெடி நடக்கும். நல்லா இருந்துச்சு கா வீடியோவோ, அந்த வாய்ஸ் ஓவர் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.